குரு வணக்கம். பொதுவுடைய மூர்த்தி ஐயாக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சேன். இந்த எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது பெரிய எங்களுக்கு வர மாதிரிதான் இந்த வேட்பு எங்களுக்கு கிடைச்சது. மெயினா வந்து இப்போ ஏஎல்பி படிக்கிறதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வீட்டுல யாரும் பெரியவங்க கிடையாது. எல்லா விசேஷம் எது பண்றதுனாலும் நானும் என் கணவர் தான் முன்னின்னு எல்லாத்தையும் பண்ணணும். இப்ப இது எங்களுக்கு வந்து பெரிய வழிகாட்டுறது மாதிரி, அம்மா கூட இருக்க மாதிரி, எங்க மாமியார் கூட இருக்க மாதிரி தான் இந்த விஷயம். இது வந்து எங்களுக்கு இவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணும் போது நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணிட்டோம். கூட இருக்க சொந்த பந்தம் எல்லாம் வந்து எது இப்ப எது பண்ணாலும் வந்து மனசு நல்லா ஏத்துக்குது. என்ன சொல்றது, அந்த கிளாஸுக்கு அப்புறம் மன அமைதியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன் ஒருத்தர் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, தேவை ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும். இப்ப எதுவுமே இல்ல, நம்ம ஏதோ நம்ம பண்ண தவிர நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் குள்ள போயிட்டேன். இந்த ஏஎல்பி ஏஎல்பில நம்ம படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பேசிக் கிளாஸ்ல இருந்துமே ஒவ்வொன்றத்தையும் கனெக்ட் பண்ணும் போது அப்படியே எனக்கு நிறைய நடந்திருக்கு. குரு வந்து 12ல இருக்காரு, சுபவிரயம், அலைச்சல், எவ்வளோ 2 வருஷமா வீக் எவ்ரி வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே ரொம்ப 100% மேட்ச் ஆச்சு. இது வந்து இப்போ நாங்க ஒரு கான்பிடன்ஸோட, நான் ஒரு டைம் பார்க்கணுமோ எது பார்க்கணுமோ இதை ஒரு கான்பிடன்ஸோட நான் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றது, இது ஒரு லைஃப்க்கே எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு கண்டிப்பா பொது முத்தையாக்கு நன்றி. இது எனக்கு வந்து பெருசா பேச தெரியாது, சொல்ல தெரியல. இதுக்குள்ள நான் வந்தது வந்து ராஜேஷார் வீடியோ பார்த்துட்டு கணவர் சொல்லிதான் நான் கால் பண்ணேன். சாந்தி தேவி மேம் கான்டாக்ட் பண்ணிதான் வந்தோம். நீங்க ஒரு ஒருத்தரும் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு விருப்பத்தோட சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யார் எப்படி போனா என்னாச்சு, இத்தனை வாட்டி சொல்றோம், இப்ப கூட கத்துக்க மாட்டேன்றாங்களே, போ நமக்கு என்ன அப்படின்னு போயிடலாம். நீங்க கேள்வி கேட்பீங்கன்ற ஒரு இதுலயே வந்து நிறைய பேர் எல்லாருமே மேஜரா வந்து அதை ப்ராப்பரா புரிஞ்சிடணும், நான் நாளைக்கு போய் க்வெஸ்சன் கேட்கணும்னா எனக்கு அது புரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து நான் இப்போ லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல மத்தவங்களுக்கு நான் சொன்னதுல வந்து என் ஹஸ்பண்டோட பாஸ் அவர் வந்து இந்தியன் கிடையாது. அவருக்கு வந்து செக் பண்ணிட்டு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்க அம்மாவால வந்து தூக்க விரயம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது முந்தா நேத்துல நடந்தது. அவர் வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காரு, ஆமா எங்க அம்மாவுக்கு சர்ஜரி நடந்தது, நான் தான் பாத்துக்கிட்டேன், ஃபுல்லா உட்காந்துட்டு ஃபுல்லா எல்லாத்துக்குமே நான் தான் சப்போர்ட் பண்ணேன், எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவர் இந்தியன் கூட கிடையாது, அவரு ஒரு அமெரிக்கன். அவருக்கு அது அவருக்குமே அதெல்லாம் மேட்ச் ஆகுது. இது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட் இல்ல, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குமே நாங்க இதெல்லாம் கத்துக்கிறதுக்கே நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். பொதுவுடைய மூர்த்தி ஐயாக்கு ரொம்ப நன்றி. சாந்தி தேவன் உங்க மூலமா தான் உள்ள வந்திருக்கோம். நன்றி. கேள்வி இருந்தது, உங்களுக்கு ஒரு முறை போன் பண்ணாங்க, அம்மா நான் கோயில்ல இருக்கேன், நீ இதுலயே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, நீயே பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா, நான் இப்ப கோயில்ல இருக்கேன் அப்படின்னு வேற சொன்னீங்க. என்னோட கேள்விக்கும் அது நான் கோயில்ல இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சரா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலான்ற முடிவுக்கும் வந்துட்டேன். ரொம்ப நன்றி மேம், எல்லாருக்கும் நன்றி, எல்லா குடும்பத்துக்கும் நன்றி. நான் பேரை சொல்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. பொதுவுடைய மூர்த்தி மிக்க நன்றி.